வெல்கம் டு என் அழகியே இல்லம் இன்றைக்கி பருப்பு உருண்டை குழம்பு தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து தோசை இட்லி சாதத்துக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க பருப்பு உருண்டை குழம்பு ஈஸியான முறையில் இதுக்கு முக்கால் கப்பு தோரம் பருப்பு எடுத்துக்கலாம் கால் கப்பு கடலை பருப்பு நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க ஒரு மணி நேரம் உருனா போதும் இது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்து சேர்த்துக்கலாங்க ஒரு முக்கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சிட்டு வந்துடலாங்க வடைக்கு மாதிரி அரைக்கக்கூடாதுங்க இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைச்சிடுங்க இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணது சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்ல மாவை பிசைஞ்சி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிடலாங்க எல்லாத்தையும் உருட்டி ஒரு உருண்டை மட்டும் கொஞ்சம் பெருசாக எடுத்து அப்படியே வச்சுருவாங்க அது அப்படியே நம்ம பச்சையாகவே குழம்புல போடணும் மீதி எல்லாமே நம்ம ஆவியில் நல்லா சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி உருட்டி வச்சுட்டு ஆவியில் தண்ணி கொதிச்ச உடனே ஒரு தட்டில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துடலாங்க ஒரு கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் கடுகு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க நல்லா அது வடித்த உடனே பூண்டு ஒரு அஞ்சாறு பண்டு பூண்டு வந்து பல்லு எடுத்து நல்லா சின்ன சின்ன கட் பண்ணிக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா பூண்டு வதங்கின உடனே சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க உங்களுக்கு பெரிய வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்குவோங்க சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைனாலும் பரவாயில்ல போட்டு நல்லா வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் வதங்க சின்ன தக்காளி ரெண்டு தக்காளினா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பெருசாகனா ஒரு தக்காளி போட்டால் போதுமானதுங்க மஞ்ச தூள் ஒரு கால் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் முக்கால் ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்ல தக்காளி எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கட்டுங்க நல்லா பாருங்கள் வதங்கிடுச்சு இப்போ நம்ம பருப்பு உருண்டை ஒரு உருண்டை எடுத்து இல்லைங்களா பச்சையாக அதை சேர்த்துக்கலாம் புளி கரைச்சது அதையும் நம்ம சேர்த்து ஊற்றிக்கலாங்க எலும்பிச்சி மல அளவுக்கு புளி கரைச்சி தண்ணியை எடுத்துக்கோங்க போதுமானது போட்டு நல்லா அது பாருங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் கெட்டியாக திக்க அது மாதிரி உடனே நம்ம தண்ணி இருக்கிற பருப்பு அரைச்ச பாத்திரத்தில் தண்ணி நல்லா அலசி ஊற்றிடுவோம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நமக்கு நல்லா கொதிச்சு அந்த பச்சை வசனெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கொதிச்சிருச்சுன்னா ஒரு சின்ன ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாங்க துருவனை தேங்காவோ இல்லை இந்த மாதிரி பிள்ளை போட்ட தேங்காவோ வேணாலும் எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடும் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம அதை ஊற்றலாம் தேங்காய் பால் மாதிரி இது ஊற்றிடுவோங்க திக்காக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் பால் ஊற்றியும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா குழம்பு வந்து நமக்கு கொதிக்கட்டும் பாருங்கள் இப்போ நல்லா கொதிக்கட்டும் நல்லா இப்போ நான் கொதித்த உடனே இப்போ அந்த உருண்டைகளை போட்டு ஒரு எட்டு நிமிஷம் நல்லா நம்ம குழம்பு கொதிக்க வச்சிடலாங்க அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் நல்லா குழம்பு கொதிக்கட்டும் சிம்மில் ஸ்டவ்வை வச்சுட்டு நல்லா கொதிக்கட்டோங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி சிம்மில் கொதிக்கிட்டு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் இப்போ பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஏன்னா எதுக்காக நம்ம ஒரு எட்டு நிமிஷம் சிம்மில் வைக்கிறோம்னா அந்த மசாலா ஃபுல்லாகவே அந்த உருண்டையிலையும் நல்லா ஏறி இருக்குங்க அதனால தான் உப்புது உடனே சாப்பிட விட்டு நீங்கள் ஒன் ஹவர் கழிச்சு சாப்பிட்டீங்கன்னா அந்த மசாலா ஃபுல்லாக அந்த உருண்டையேட்டு வந்து பாருங்கள் சாதத்துக்கு செம்மையாக இருக்குது இட்லி தோசை சாதத்துக்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ Cool friends.